இங்கிலாந்து நாட்டின் ராணி இரண்டாம் எலிசபெத் தனது 96வது வயதில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி உயிரிழந்தார். கடந்த 1952 முதல் பிரிட்டன் ராணியாக இருந்து வந்த இரண்டாம் எலிசபெத் பிரிட்டன் வரலாற்றில் அதிக காலம் ராணியாக இருந்தவர் என்ற நிலையில் அவரது மறைவு உலக நாடுகள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியது. இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத் மறைவுக்கு பிறகு அவரின் மூத்த மகனும் இளவரசருமான சார்லஸ் மன்னராக அறிவிக்கப்பட்டார். மன்னராக சார்லஸின் முடிசூடும் விழா இன்று லண்டனில் உள்ள பக்கிங்ஹாம் அரண்மனையில் நடைபெற உள்ளது. சார்லஸை அழைத்து செல்ல 700 ஆண்டுகள் பழமையான பாரம்பரியமிக்க தங்கமுலாம் பூசப்பட்ட சிம்மாசனம் சேரட் வண்டி தயார் செய்யப்பட்டுள்ளது. சார்லஸுக்கு புனித எட்வர்டின் கிரீடம் அணிவிக்கப்படும். அதைத் தொடர்ந்து அவரது மனைவி கமிலா இங்கிலாந்து ராணியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார். உலகமே எதிர்பார்க்கும் இந்த விழாவில் 2000க்கும் மேற்பட்ட உலகத் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் பங்கேற்க உள்ளனர். இந்தியா சார்பில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்கிறார்.